ஹாய் யூவர்ஸ், இது உங்கள் மாற்றி யோசி. மாற்றி யோசிப்போம், மாற்றங்களை வசமாக்குவோம். நான் உங்கள் வித்யாலட்சுமி. இன்றைக்கி மார்னிங்லேருந்தே எல்லாரும் ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்ருக்கிற ஒரு விஷயம், பாண்டியன் ஸ்டோர்ஸ் முல்லையாக நடித்த சித்ரா அவர்களினுடைய தற்கொலை தான். என்னடா திருப்பி நம்மளும் இதை பற்றியே போடணுமா அப்படின்னா, நிச்சயமாக அந்த தற்கொலை அவங்க ஏன் பண்ணிக்கிட்டாங்க, அது வந்து தற்கொலையா கொலையா அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் நான் இங்கே பேசுறதுக்காக வரல. பட் இந்த 2020 அப்படிங்கிற ஒரு ஆண்டு முடிய போகுது, இனிமேலும் எந்த ஒரு அசம்பாவிதங்களும் நடக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருந்த நமக்கு திருப்பி ஒரு மிகப்பெரிய ஒரு அடியாக இந்த ஒரு பிரபலத்தினுடைய தற்கொலை அப்படிங்கிறது எல்லார் மனசுலையும் பல கேள்விகளை எழுப்பியிருக்கு. சித்ராவை பொறுத்த வரைக்கும் அவரோட பழகுனவர்கள் சொல்ற விஷயம் கூட, அவங்க ரொம்ப போல்டான ஒரு பொண்ணு, ஈவன் உளவியல் தெரிந்தவர்கள் கூட, படித்தவர்கள் கூட அவர்கள் இப்படி ஒரு முடிவு எடுப்பார்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் எழுப்பினாங்க. அப்போ இங்க நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, துணிச்சலாக இருக்கிறவர்கள் கூட, தற்கொலை தவறு அப்படின்னு பேசுறவர்கள் கூட இந்த தற்கொலைக்கு ஏன் முயற்சிக்கிறார்கள், ஏன் அதுல போய் விழறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். பொதுவாகவே நம்ம என்ன அதிகமான விஷயங்கள் பார்க்குறோமோ, என்ன அதிகமான விஷயங்கள் கேட்குறோமோ, அது தெரிந்தோ தெரியாமலோ நம் மனதையும் நம்முடைய மூளையையும் ஆக்கிரமிக்குது. அதுதான் உண்மை. அதாவது நம்ம அதை இன்டென்ஷனலாக கேட்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. அப்போது இன்னைக்கு சினிமாஸும் சரி ட்ராமாஸும் சரி, அதிக அளவு பார்த்தீங்கன்னா நியூஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய தற்கொலைகளை நமக்கு பார்க்குறோம், நிறைய கேள்விப்படுறோம். அப்போது நம்ம அறிஞ்சோ அறியாமலோ இந்த ஒரு விஷயம் நம்ம மனசுக்குள்ளே போய் உட்கார்ந்துருது. அப்போது இது என்னைக்கோ ஒரு நாள் ஒரு பாயிண்டில் நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல மனசு ஒடிஞ்சு போய் உட்காரும் போதோ, ச்சே என்னடா வாழ்க்கை அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுதோ, எங்கேயோ புதஞ்சு கிடக்கிற இந்த ஒரு எண்ணம் துளிர் விட்டு அப்படியே மேலே பொங்கி வருது. அப்போது சரி இது ஒன்று தான் சொல்யூஷனாக இருக்குமோ அப்படின்னு ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவுக்கு எல்லாருமே போதும். அப்போது இன்னைக்கு வாழக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறது நிச்சயமாக தற்கொலை அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு தெரிந்தோ தெரியாமலோ நம்மை ரொம்ப சுலபமான ஒரு ஒரு என்ன சொல்ற இரையாக்கிடுது அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா நம்ம எத்தனையோ கஷ்டப்பட்டவர்களை பார்த்துருக்கோம் அந்த காலகட்டங்கள்லாம், அவர்கள் கூட தற்கொலைக்கு முயன்றதில்லை. எவ்வளோ வறுமையின் பிடியில் ரொம்ப கீழே இருப்பாங்க, அடுத்த வேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருப்பார்கள், எத்தனையோ குடும்ப பிரச்சனைகள் இருக்கும், இவர்கள் எல்லாம் கூட தற்கொலை பண்ணிக்கிறது இல்லை. ஆனால் ரொம்ப ஒரு சின்ன விஷயத்து கூட ஒரு பிரபலமாக இருக்கிறவர்கள், அதிகமாக புகழின் உச்சிக்கு சென்றவர்கள் எல்லாம் ரொம்ப எளிதாக தற்கொலை பண்ணிக்கிறாங்களே அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. அப்போ கொஞ்ச நாள் நம்முடைய முன்னோர்கள் டயத்துக்கு இப்போ நம்ம டிராவல் பண்ணி பார்ப்போமே, அவர்கள் காலகட்டங்கள்லையும் நிறைய பிரச்சனைகள் இருந்தது, நிறைய இன்ஃபேக்ட் நம்மளை விட ரொம்ப வசதி குறைவான ஒரு வாழ்க்கையை தான் அவர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவர்களிடம் இருந்த தன்னம்பிக்கை நமக்கு இன்னைக்கு இல்லையே அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை முறையில இறை நம்பிக்கை பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு மிக பெரிய ஒரு பலமாக பற்றி கொண்டிருந்தார்கள். கஷ்டம் வந்தாதான் கடவுள் அப்படிங்கிறது இல்லாமல், கடவுளும் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயமாகவும், வழிபாடு அப்படிங்கிறது தினமும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் அவர்கள் இருந்தார்கள். இப்போ ராமாயணம் மகாபாரதம்லாம் நம்ம சீரியல் இதிகாசங்கள் சீரியலாக மாற்றப்படுகிறது அதெல்லாம் பார்க்குறோம் நம்ம. அப்போ அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இதைத்தான் இதிகாசங்கள் நமக்கு சொல்லி இருக்கிறது. ஆனானப்பட்ட சீதையே அவ்வளவு பெரிய துன்பத்தில் இருந்த பொழுது கூட தவறான ஒரு முடிவுக்கு அவள் வரவே இல்லை. அதே மாதிரி பாஞ்சாலி எத்தனையோ அசிங்கப்பட்டப்ப கூட கௌரவர்கள் சபையில ஒரு பெண்ணாக இருந்து இன்னொரு பெண்ணாக இருந்தால் அந்த இடத்துடைய நிலைமை என்ன? அப்போ ஒரு மன உறுதிக்கு, ஒரு பெண் என்றால் மன உறுதியோடு இருக்க வேண்டும், இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு கேரக்டராகவே அவர்கள் வாழ்ந்து காமித்ததுனால்தான் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அவர்களுக்கு துணை வந்தது. ஒரு கஷ்டம் வந்தா கூட பெரியவங்க சொல்லுவாங்க, ஆமா சீதப்படாத கஷ்டத்தையா நம்ம பட்டுட்டோம் அப்படின்னு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாண்டவர்கள் எடுத்துக்கோங்களேன், எல்லாமே இருந்தும் ராஜ்யத்தை இழந்து எல்லாமே இழந்து கூட நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இழக்காமல் அவர்கள் இருந்ததற்கு காரணம் அவர்களோடு கிருஷ்ணன் என்கிற மிகப்பெரிய பரமாத்மா இருந்தது. அப்போ அந்த ஒரு ஹோல்டா ஒரு ஒரு இறை நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் இறுக பற்றி கொண்டிருந்ததுனால நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர்கள் மனதுல இருந்தது. என்ன நடந்தாலும் சரிப்பா கடவுள் இருக்காரு காப்பாத்துவாரு அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை முறையையே அவர்கள் அப்படியே விதிச்சிருந்தாங்க. பக்தி அப்படிங்கிறதும் இறை நம்பிக்கை அப்படிங்கிறதும் வாழ்வினுடைய அங்கமாகவும் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பாகமாகவும் இருந்ததுனாலதான் எத்தனையோ கஷ்ட நஷ்டங்கள் வந்தப்பவும் எத்தனையோ சோதனைகள் வந்தப்ப கூட அவர்கள் தற்கொலையோ அல்லது தவறான எந்த ஒரு முடிவுகளுக்குமோ போகாமல் வாழ்ந்தார்கள். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த இறை நம்பிக்கை இந்த ஆன்மீக விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த சீசனுக்கு சீசனோ, இல்லை என்னைக்காவது ஒரு நாள் அஷ்டமி நவமினா அன்னைக்கு, இல்லைன்னா நவராத்திரினா அன்னைக்கு, தீபாவளி பொங்கல்னா அன்னைக்கு, அப்போ ஒரு வழிபாடும் இறை நம்பிக்கையும் குறிப்பிட்ட திருவிழா நாட்களிலும் பண்டிகை நாட்களிலும் மட்டுமே அப்படின்னு நம்ம இருக்கிறதுனால
மற்ற விஷயங்கள், சினிமா, பொழுதுபோக்கு அப்படிங்கிற பேர்ல நம்மளே வேண்டாத இந்த திரையரங்குகளுக்கு சென்று வேண்டாத தேவையில்லாத திரைப்படங்களை பார்க்கிறோம், தேவையில்லாத சீரியல்களை பார்க்கிறோம். இதனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் நமக்கு அறிந்தோ அறியாமலோ நம்ம வீட்டையும் சுத்துது, நம்ம மனசையும் சுத்துது. அப்போ இதெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒண்ணுமே இல்லைங்க. காலையில ஏந்திரிச்சதுக்கு அப்புறம் முதல் முறையா நீங்க நினைக்க வேண்டியது, இன்றைய நாள் கடவுளே உன்னால் கொடுக்கப்பட்டிருக்கு, இன்னைக்கு நான் நல்லபடியா இருக்கணும், ஒரு 5 நிமிஷம் இறைவனுக்காக ஒதுக்குங்க. அதே மாதிரி இரவு படுக்கைக்கு போகும் முன்பு இன்னைக்கு எல்லாமே வெற்றிகரமாக உன்னுடைய செயலினால் நடந்தது, ரொம்ப நன்றி. இதே மாதிரி நாளைக்கும் எனக்கு முழிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடு, போதும் இவ்வளவுதாங்க. ஏன்னா அப்பாடா இந்த 1 நிமிஷத்துல நான் தப்பிச்சேன் அப்படின்னு சொல்ற ஒவ்வொரு வாசகமுமே அந்த 1 நிமிடத்தில் இறைவன் உங்களோடு இருக்கிறான், உங்களை காத்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் நமக்கு சொல்லுது. அப்போ அந்த இறை நம்பிக்கை அப்படிங்கிறது நம்முடைய மூதாதையர்கள் எப்படி பற்றி கொண்டிருந்தார்களோ அதே மாதிரி நம்ம அந்த இறை நம்பிக்கையும் பக்தியையும் கடவுளையும் நம்மோடு பிடித்து கொண்டோமையானால் இதை போன்ற எதிர்மறையான எண்ணங்கள் நம் வீட்டிற்குள் வராது. அதனால் தயவு செய்து நல்ல நேர்மறையான அந்த மந்திரங்களையும் சரி, பகவன் நாமங்களையும் சரி, பாடல்களையும் சரி, எப்பொழுதும் இல்லங்களில் நாம் ஒலிக்க விட்டு கொண்டுமே இருந்தால் நிச்சயமாக எதிர்மறையான எண்ணங்கள் வெளியேறி நிச்சயமாக ஒரு நம்பிக்கையும் தைரியமும் நம் மனதிற்குள் உருவாகும். எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி தகத்தறிந்து நம்மால் வாழ முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வரும், தற்கொலைகள் குறையும். தயவு செய்து இதை நம்முடைய இளைய சந்ததிக்கும் சொல்லிக் கொடுப்போம். நன்றி.